திராவிட பண்பாடுவோம் என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் திராவிடத்தின் புதிய ஆய்வாளர்களில் ஒருவராக தன்னை பதிவு செய்து கொண்டு தனது அரைகுறை ஆராய்ச்சி முடிவுகளை வெளிப்படுத்தி வருகிறார் தமிழ்நாடு ஆளுநர் R.N.Ravi என்றும், அவருக்கு இந்த பிரச்சனையின் தலையும் புரியவில்லை வாலும் புரியவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திராவிடம் என்ற சொல் ஒரு காலத்தில் இடத்தின் பெயராக, இனத்தின் பெயராக, மொழியின் பெயராக வழங்கப்பட்டு வந்திருந்தாலும் இன்று திராவிடம் என்றால் அது ஒரு அரசியல் தத்துவத்தின் பெயராக இருக்கிறது. அதனைத்தான் திராவிடமாடல் ஆட்சியின் இலக்கணம் என்று முதலமைச்சர் சொல்லி வருகிறார். சொல்லில் மட்டுமல்ல, செயலிலும் காட்டி வருகிறார் என முரசொலி தெரிவித்துள்ளது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் எழுதினார், நாட்டிலே திராவிட சமுதாயத்திற்கு இழைக்கப்பட்டு வரும் கொடுமைகளும் அக்கிரமங்களும் யாரையும் எளிதிலே ஆத்திரமூட்டக்கூடியவனாகவே உள்ளன. நாடாண்ட சமுதாயம் இன்று 4ஆம் சாதி 5ஆம் சாதி என்ற இடிநிலையில் வைக்கப்பட்டு பாழ்படுத்தப்படுகிறது. பண்புகள் பரிகசிக்கப்பட்டு நிலைக்குள்ளாக்கப்பட்டு திராவிட சமுதாயம் சீர்குலைக்கப்பட்டு வருகிறது. அரசியல் துறையிலே அடிமைகளாக்கப்பட்டு திராவிடர்கள் அவதிக்குள்ளாக்கப்படுகின்றனர். பொருளாதார துறையிலே திராவிட பெருங்குடி மக்கள் தரித்திரர்களாக நலிகிறார்கள். சொந்த நாட்டினின்றும் துரத்தியடிக்கப்பட்டு ஒரு கவளம் சோற்றுக்காக வேற்று நாடுகள் சென்று மானம் இழந்து மரியாதை இழந்து அந்த நாடுகளின் அடக்குமுறைகளுக்கு ஆட்பட்டு அவதியுறுகிறார்கள். இந்த கொடுமைகளை நிரந்தரமாக்கிவிடும் பயங்கர முயற்சியும் இடைவிடாது நடைபெறுகிறது. அந்த நிலையில் திராவிட மக்கள் சட்டங்களை மீறியும் பலாத்காரத்திற்கு உட்பட்டும் செயல் பல புரிவதை தடுத்து நிறுத்தி அமைதியும் அறிவும் கொண்டதும் கண்ணியமும் கட்டுப்பாடும் நிரம்பியதும் ஆன நடவடிக்கைகளில் திமுக ஈடுபட்டு செயல்பட்டு வருகிறது. ஏனென்றால் சட்டத்தின் மாண்பை மதிப்பது கோழைத்தனமல்ல என்று திமுக கழகம் மனதார நம்புகிறது என்று பேரறிஞர் அண்ணா எழுதியிருப்பதையும் முரசொலி விவரித்து கூறியுள்ளது. இத்தகைய திராவிட சமுதாயத்தை மீட்பதற்காகத்தான் திமுக உருவாக்கப்பட்டது. அரசியல் களத்தில் போராடியது, வாதாடியது, தேர்தலின் மூலமாக வென்று சட்டமன்றத்திற்கு சென்றது என முரசொலி குறிப்பிட்டுள்ளது. திமுகவின் கனவுகள் என்பவை தமிழ்ச் சமுதாயத்தின் கனவுகளாக இருந்ததால்தான் ஆட்சி அமைக்கும் அதிகாரத்தை நாட்டு மக்கள் அக்கட்சிக்கு வழங்கினார்கள். 6வது முறையாக ஆட்சியை அமைத்து இன்று தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது திமுக என்ற பேரியக்கம் என்றும் முரசொலி கூறியுள்ளது. திமுக முதன்முறையாக 1967ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தபோது நாம் முதன்முதலாக ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் என்று கூட சொல்ல முடியாது. ஏனென்றால் நமது தாய் கழகமாம் நீதி கட்சி இந்த நாட்டை ஆண்டிருக்கிறது. நாம் நீதி கட்சியின் தொடர்ச்சி நீட்சி என்று பேரறிஞர் அண்ணா சொன்னதையும் முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது. தென்னிந்திய நலவுரிமை சங்கம் என்று தொடக்கத்தில் பெயர் சூட்டினாலும் பிற்காலத்தில் அதுதான் திராவிடர் கழகமாக பெயர் சூட்டி கொண்டது. அந்த வகையில் திராவிட இயக்க கொள்கை மரபு என்பது 100 ஆண்டுகளை கடந்ததாக உள்ளது என முரசொலி தெரிவித்துள்ளது. 100 ஆண்டுகள் கழித்து வந்து திராவிடமா, அப்படினா என்ன என்று கேட்கிறார் ஆளுநர். திராவிடமாடல் அரசை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். முதலில் அப்படி ஒரு நிர்வாகமே கிடையாது. திராவிட மாடல் என்பது வெறும் அரசியல் முழக்கம்தான். ஒரே பாரதம் ஒரே இந்தியா என்ற கொள்கையை ஏற்காத மற்றும் காலாவதியான கோட்பாட்டை தூக்கி பிடிக்கும் வெற்று முயற்சி இது என்று சொல்லியிருக்கிறார் ஆளுநர் என குறிப்பிட்டுள்ள முரசொலி. சுயமரியாதை, சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், மதச்சார்பின்மை, கூட்டாட்சி தத்துவம், அதிக அதிகாரங்களை கொண்ட மாநிலங்கள், அனைத்து தேசிய இனங்களுக்கும் சம உரிமை ஆகியவைதான் திராவிட மாடல் அரசின் உள்ளடக்கமாகும் என்று முதலமைச்சர் சொல்லி வருவது ஆளுநருக்கு புரியவில்லையா என கேள்வி எழுப்பியுள்ளது. தந்தை பெரியார் காலத்தில் பேசியது சமூக சீர்திருத்தம். நாம் இன்று நடைமுறைப்படுத்தி வருவது சமூக வளர்ச்சி. சீர்திருத்தத்தின் அடுத்த பரிமாணம்தான் இன்றைய திமுக அரசு உருவாக்கி வரும் சமூக, அரசியல், பொருளாதார, கல்வி, தொழில் வளர்ச்சியாகும். இதனைத்தான் திராவிட மாடல் என்கிறோம். ஒரு சீர்திருத்த இயக்கம் ஆட்சிக்கு வந்தால் எத்தகைய கொள்கையை சட்டமாகவும் திட்டமாகவும் நிறைவேற்றுமோ அவை அனைத்தையும் நிறைவேற்றி காட்டிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் அரசும் என்று முதலமைச்சர் சொல்லி வருவது ஆளுநருக்கு புரியவில்லையா என கேள்வி எழுப்பியுள்ள முரசொலி, இவர் இப்படி பேச பேசத்தான் திராவிட பண் அதிகமாக பாட வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளது.